ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மிலினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே இருந்து ஓப்பன் பொழுது ஒரு சின்ன ஒரு அதிகபட்சமான புள்ளியில் ஓப்பன் ஆகிட்டு தொடர்ந்து இன்றைக்கி நாள் முழுக்க ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருந்தது ஆனால் ப்ரீவியஸ் டேவோட ஹை ப்ரீவியஸ் டேவோட லோ இது ரெண்டையுமே டச் பண்ணாமல் இன்றைக்கி வர்த்தகமானது சென்செக்ஸ் முடிவடையும் பொழுது முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்று புள்ளிகளும் நிஃப்டி ஒரு நூற்றி மூன்று புள்ளிகளும் விலை அதிகரித்து மார்க்கெட் முடிஞ்சது மிட் கேப் இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இன்றைக்கி விலை குறைந்து வர்த்தகமானது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக வர்த்தகமானது இன்றைக்கி நல்ல பர்ஃபார்ம் பண்ண செக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நி நிஃப்டி ஐடி செக்டர் எல்லாம் நல்லா ரேலியானது ரெண்டரை பர்சன்ட் கிட்ட லாபம் கிடைத்தது அதே மாதிரி பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் மெட்டல் செக்டர் இதிலெல்லாம் பா புள்ளி அஞ்சிலிருந்து ஒரு சதவிகிதம் அளவுக்கு விலை அதிகரித்து வர்த்தகமானது நிஃப்டி ஆட்டோ நிஃப்டி எஃப்எம்சிஜி இதெல்லாமும் இன்னைக்கு பாசிட்டிவ்ல முடிஞ்சது நிஃப்டி எனர்ஜி வந்து ஒன்றரை சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரெண்டு சதவிகிதம் பங்குகள் விலை குறைந்து வர்த்தகமானது ரிலையன்ஸ் குரூப் எல்லாமே நெகட்டிவ்ல வர்த்தகமானது இன்னைக்கு அவர்களுடைய நாற்பத்தி நான்காவது ஆனுவல் மீட்டிங் இருந்ததால எப்பயுமே ரிலையன்ஸ் கம்பெனியோட ரிசல்ட் டேட்டா இருந்தாலும் சரி ஆனுவல் மீட்டிங்காக இருந்தாலும் சரி ஸ்டாக் எப்பயுமே கொஞ்சம் சைட் வேஸ்லையோ இல்லை ஃபிளாட்டாவோ வர்த்தகம் ஆகிறது வழக்கம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி அதாவது எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி நாளைக்கு ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற காரணத்தால் ஸ்டாக் வந்து இன்னைக்கு நெகட்டிவ்ல வர்த்தகமானது இன்னைக்கு என்னென்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் இப்போ ரிலையன்ஸ் ஆனுவல் மீட்டிங்கில் முக்கியமான விஷயம் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஜீரோ கார்பன் எமிஷன் கம்பெனியாக மாறப் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அறிவிப்பு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எனர்ஜி கிரீன் எனர்ஜி எக்கோ சிஸ்டத்தில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா வந்து நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு எழுபத்தைந்தாயிரம் கோடி அளவுக்கு மூன்று வருடத்தில் நாலு ஜிகா ஃபேக்ட்ரிஸ் வந்து அவர்கள் நியமிக்க போகிறாங்க எதற்காகன்னா கிளீன் எனர்ஜியாக இந்தியாவை மாற்றுறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு அதே மாதிரி ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் கூகுளோட டைில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு அல்ட்ரா ஆஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று செ செப்டம்பர் மாதத்தில் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபோர் ஜி டெக்னாலஜியில் வரக்கூடிய ஃபோன் இது விலை குறைவில் ரிலீஸ் பண்ணுறதா ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நீதா அம்பானி அவர்கள் ஒரு ஃபைவ் மிஷன்ஸ் கொரோனாவுக்கு எதிர்ப்பால் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க மிஷன் ஆக்ஸிஜன் மிஷன் கோவிட் இன்ஃப்ரா மிஷன் அண்ணா சேவா மிஷன் எம்ப்ளாயி கேர் மிஷன் வேக்சின் சுரக்ஷா இந்த மாதிரி ஒரு ஐந்து ஸ்கீமை வந்து அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க அதே இல்லாமல் ஒரு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ரிலையன்ஸ் வந்து வேல்யூ செயின் பார்ட்னர்ஷிப் மற்றும் ஃபியூச்சர் டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அறிவிப்பில் முக்கியமாக வெளிவந்தது வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரிலீஸ் ஆகிறது அதற்கப்புறம் இந்த க்ளீன் எனர்ஜி சிஸ்டத்தில் அவர்கள் அதிகபட்சமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இன்றைக்கி ரிலையன்ஸ் மீட்டிங்குடைய ஹைலைட்டு நிஃப்டினுடைய சார்ட் பார்க்கலாம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் போட்டிருக்கு அதற்கு ப்ரீவியஸ் டே புதன்கிழமைய ஒரு மிகப்பெரிய சரிவை பார்த்தா அதுலேருந்து ஒரு ரெக்கவரி மார்க்கெட்டு வியாழக்கிழமை ஓப்பன் ஆகும்பொழுது பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு அதிகபட்சம் எட்நூற்றி இருபத்தி ஒன்று லோ பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஏழ்நூற்றி ஏழு க்ளோஸ் ஆகும் பொழுது ஒரு பதினைந்தாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூன்று ஒரு சின்ன ஒரு அப்பர் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கும் நிஃப்டினுடைய ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் போய் பார்க்கலாம் நிஃப்டியினுடைய மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ ப்ரீவியஸ் டேவோட ஹை இங்க ரெண்டு லைன் போட்டு காட்டியிருக்கேன் இந்த ரெண்டு லைனுமே டச் பண்ணாமல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது ஒரு சின்ன ஒரு அப் சைடில் ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அப் அப்படியே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் ப்ரீவியஸ் லெவல்ஸ் மார்க்கெட்டினுடைய முக்கியமான லெவல் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் இப்போ லெவல்ஸ் போய் பார்க்கலாம் டெய்லி சார்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த நாட்களுக்கு முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பதினைஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஒரு பிரேக் பண்ண முடியாத ஒரு லெவலாக இருந்துட்டு வருது நிஃப்டிக்கு பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரும் ஒன்றா ஒரு செல்லிங் வந்து மார்க்கெட் கீழே வருது அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்து மேலே போனோம் அப்படின்னா பதினே பதினாறாயிரத்து நம்ம உண்டான வாய்ப்பு இருக்கு பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கலாம் சப்போர்ட் லெவல் பதினைந்தாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பேங்க் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவிட்டியில் வர்த்தகமானது நிஃப்டி மாதிரியே டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணி இன்னும் அதனால் மேலே போக கம்ப்ளீட்டாக முடியல இன்றைக்கி க்ளோசிங் மேலே இருக்குது நாளைக்கு ஃபாலோஅப் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும் முப்பத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலை வச்சுக்கிட்டு வர்த்தகம் பண்ணலாம் குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லா குளோபல் மார்க்கெட்ஸுமே க்ரீனில் வர்த்தகமானது செட் காம்போசிட் மற்றும் ஜகார்தாவை தவிர மற்ற எல்லா பங்கு சந்தையுமே பாசிட்டிவ் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் மதியம் ஓப்பன் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் ஆனது யூஎஸ் மார்க்கெட் நேற்று இரவு முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இவ்வ பதினெட்டு புள்ளிகள் வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு நாளைக்கு வர்த்தகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஓப்பனிங் எப்படி இருக்குன்றதை டெலிகிராம் சேனலில் தெரியப்படுத்துகிறேன் பார்த்துட்டு வர்த்தகத்தில் இறங்குங்க இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்ததால் நிறைய இண்டிசஸ் பாசிட்டிவ் பட் இருந்தாலும் மீடியா செக்டர் மற்றும் பிஎஸ்யூ பேங்க் செக்டரில் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் வந்தது அதிக ப்ராஃபிட்டில் வர்த்தகமான செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் ஐடி பங்குகளெல்லாம் ஒரு அருமையான ஒரு அப் இருக்குது கொமாடிட்டி சந்தையில் கோல்டு ஒரு சின்ன சரிவு சில்வர் ஒரு சின்ன சரிவு குரூட் ஆயில் பதினாறு ரூபாய் விலை குறைஞ்சிருக்கு நேச்சுரல் கேஸ் ஒரு விலை அதிகம் கரன்சி சந்தையில் யூஎஸ் டாலர் எழுபத்தி நாலு ரூபாய் எழுபது பைசா அளவுக்கு வர்த்தகம் ஆகிட்ருக்கு எஃப்ஐடிஐ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி எஃப்ஐஐ ஒரு மூவாயிரம் கோடிக்கு வந்து பையிங் சைடில் இருந்துருக்காங்க அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் பார்த்திங்கன்னா அதற்கு சமமாக பையிங் ரெண்டு பேருமே வந்து இருபத்தி மூன்றாம் தேதி பையிங் சைடு இருந்திருக்காங்க இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸு முக்கியமான நிகழ்வுகள் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸினுடைய அந்த நாற்பத்தி நாலாவது மீட்டிங்கோட ரிசல்ட்லாம் பார்த்தா அதன் காரணமாக ஒரு மூன்று சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரெட்டில் வர்த்தகமானது அதற்கு காரணம் இவர்களுடைய ப்ராஃபிட் வந்து ஒரு நூற்றி அறுபத்தி ஒம்பது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன ஆண்டை கம்பேர் பண்ணும்பொழுது இது குறைவு அதே மாதிரி ரெவென்யூவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாயாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது போன ஆண்டை விட இதுவும் குறைவு தான் நியூரேகா கம்பெனி ஐந்து சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது ஹார்பில் ஆர்ச்சிட் இந்தியா ஃபண்டு மொரீஷியஸை சேர்ந்த இந்த ஃபண்டு நிறுவனம் வந்து இந்த கம்பெனியினுடைய ஸ்டேக்கை வந்து ஒரு ஒன்று புள்ளி ஒம்பது ஐந்து சதவிகிதம் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஆர்ச்சிட் ஃபார்மா ஆஃபர் ஃபார் சேல் நியூஸ் இருக்குது அதற்காக தனியாக ஒரு பேஜில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற நிறைய வியூவர்ஸ் இதில் கேள்வி கேட்டிருக்கீங்க ஆஃபர் ஃபார் சேல் இன்றைக்கி நான் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆனது பத்து சதவிகிதம் பங்கு விலை குறைந்து வர்த்தகமானது இதை பற்றி டீட்டெயில்ஸை வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் வர்த்தமான் ஸ்பெஷல் ஸ்டீல் இன்னைக்கு ஐந்து சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது இவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் பிரைஸ் இன்க்ரீஸ்க்கு குண்டான டீல் ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் ரூபாய் அளவுக்கு ஒரு டன்னுக்கு வந்து விலை அதிகரிக்கிற டீல் வந்து பேசிகிட்ருக்காங்க ஷார்தா மோட்டார்ஸ் ஒரு ஆறு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது ப்ராஃபிட் ஒரு இருபத்தைந்து கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க போன ஆண்டை விட இது அதிகம் அதே மாதிரி ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஷார்தா மோட்டார் மற்றும் கைனடிக் க்ரீன் எனர்ஜி அண்ட் பவர் சொல்யூஷன் இவர்களெலாம் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதா ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க டிசி டபிள்யூ ஐந்து சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது இந்தியா ரேட்டிங் கம்பெனி வந்து பிபி ட்ரிபிள் பி ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேபிள் ரேட்டிங் இந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க ஆல்கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் மூன்று சதவிகிதம் விலை குறைந்து வர்த்தகமானது அதற்கு காரணம் ப்ராஃபிட் ஒரு அஞ்சு புள்ளி ஒம்போது ஒன்று கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க போன ஆண்டை கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப குறைவான ப்ராஃபிட் ஆனால் ரெவென்யூ வந்து ஒரு மூவாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்ற நியூஸ் சொல்லியிருக்காங்க ஸ்பெஷாலிட்டி ரெஸ்டாரண்ட் ஸ்டாக் ஒரு நாலு சதவிகிதம் விலை அதிகரித்து வர்த்தகமானது ப்ராஃபிட் எட்டு கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க போன ஆண்டு பார்த்தீங்கன்னா லாஸ் ஒரு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் இருந்தது நல்ல ரிசல்ட் ஹவ் ரெவென்யூ பார்த்திங்கன்னா போன ஆண்டை விட குறைஞ்சிருக்கு அறுபத்தைந்து கோடி அப்படின்னு சொல்லி நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஐபிஓ இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு ரெண்டு ஐபிஓ லிஸ்ட் ஆனது மெட்டாலிக் இன்னைக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு நம்ம எல்லாரும் கவனிக்கணும் ஐபிஓ சப்ஸ்கிரைப் பொழுது ஷாம் மெட்டாலிக்ஸ் வந்து ஐந்து மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆனது மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் முப்பது சதவிகிதம் லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னு நேற்று கூட ப்ரெடிக்ஷன் இருந்தது இன்னைக்கு அதே மாதிரி லிஸ்ட் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு சதவிகிதம் விலை அதிகரித்து ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது சதவிகிதமெல்லாம் இன்னைக்கு ப்ராஃபிட் கொடுத்தது ஆனால் சோனா பிஎல்டபிள்யூ அந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது சும்மா ஒரு ஒரு மடங்கு தான் இருந்தது ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடச்சிருக்கும் இன்றைக்கி லிஸ்ட் ஆகும் பொழுது அதனுடைய ப்ரைஸ் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று லிஸ்ட் ஆகும்பொழுது ஒரு இரநூத்தி தொண்ணூ முந்நூறு முந்நூற்றி ரெண்டு அந்த மாதிரி வர்த்தகம் ஆகிட்டு இருந்தது டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கியூட்டே ஆகிடுச்சி ஒரு இருபத்தி நாலு சதவிகிதம் இன்றைக்கி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஓப்பனிங்கில் விற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் ஹோல்டு பண்ணுறவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி இந்த கம்பெனியில் பிரச்சனை என்னென்னா கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தது ஆனால் ப்ரைஸ் வந்து ஓவர் வேல்யூவேஷனாக இருக்குது அப்படின்றதால சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய வரல பட் இன்றைக்கி நல்ல ஒரு ரிசல்ட் வந்து முதலீட்டாளர்களுக்கு கொடுத்தது ஷாம் இருபது சதவிகிதத்திற்கு மேலே முதலீட்டாளர் பத் அதை விட இன்றைக்கி அதிக கவனத்தை ஈர்த்தது வந்து சோனா ஐபிஓ அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கிம்ஸ் மற்றும் கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டோட்லா டைரி வந்து டோட்லா டைரி நேர்த்தே அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்துடுச்சு கிருஷ்ணா இன்னைக்கு வந்திருக்கு இருக்கு அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் பாக்கணும்ன்றவங்க நம்ம வெப்சைட்ல போயிட்டு அதற்குண்டான லிங்க் கொடுத்திருப்பேன் மணி மார்க்கெட் மிலனா டாட் நெட் அதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம் இந்த ரெண்டு கம்பெனில பாத்தீங்கன்னா டோட்லா டைரி சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருந்தது சுமார் பதினோரு மடங்கு இருக்கிறதால எக்ஸ்பெக்டேஷன் கிம்ஸோட இந்த கம்பெனி மேல அதிகமாக இருக்கு திகைக்கிழமை லிஸ்டிங் ஆகுது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஐபிஓ புதுசாக வந்து ரெண்டாவது நாளாக இந்தியா பெஸ்டிசைட்ஸ் லிமிடெட் ஓப்பனில் இருக்குது முதலீட்டாளர்கள்கிட்ட நல்ல வரவேற்பு சுமார் ஃபைவ் பாயிண்ட் எயிட் எயிட் ஐந்து மடங்கு வந்து ரெண்டாவது நாளில் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நிறைய ப்ரோக்கர் சொல்லியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நாளைக்கு மூன்றாவது நாள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமான ஸ்டாக் ரிலையன்ஸ் ஏஜிஎம் மீட்டிங் காரணமாக நெகட்டிவ் இன்ஃபோசிஸ் டெக் கம்பெனிஸ் எல்லாம் நல்ல பாசிட்டிவ்ன்றதால இன்ஃபோசிஸ் பாசிட்டிவ் அதானி போட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் சோனா பிஎல்டபிள்யூ அப்பர் circuit ஐபிஓ கம்பெனி tcs இன்றைக்கி பாசிட்டிவாக வர்த்தகமானது டாப் கெய்னர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் infosys இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் டெக் மஹேந்திரா இதெல்லாம் steel ஸ்டீல் மற்றும் ஏஷியன் பைன்ஸும் இன்றைக்கி பாசிட்டிவாக வர்த்தகமானது லூசர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நெகட்டிவ்ல வர்த்தகமானது ரிலையன்ஸ் கோல் இண்டியா ஐஓசி அதானி போர்ட் மற்றும் ஓஎன்ஜிசி ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக்கு சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாம் குளோபல் லெவலில் ப்ரைஸ் அதிகமானதால் இந்த ரெண்டு இந்த ரெண்டு மூன்று வாரமாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு ஸ்ரீ ரேணுகா ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ணது இன்ஃபோசிஸ் ஒரு நல்ல ஃபிஃப்டி டூ வீக் ஹை ஜாகரன் பிரகாஷன் கோ ஃபோர்ஜ் மற்றும் கிரீவ்ஸ் காட்டன் இதெல்லாம் அதிகபட்சமான ஒரு வருட விலையில் ட்ரேடான பங்குகள் ஃபிஃப்டி டூ வீக்கில் முக்கியமான கம்பெனி எதுவும் இல்லை ப்ரைஸ் ஷாக்கிங் வெங்கிஸ் ஹெச்எஃப்சிஎல் ரேணுகா சுகர் பாரத் எலக்ட்ரிகல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஐஎஃப்சிஐ இதெல்லாம் வந்து பிரைஸ் வேரியேஷன் அதிகமாக நடந்த ஸ்டாக்ஸு ஃபியூச்சர் சந்தையில் வால்யூம் அதிகம் சீமெண்ட்ஸ் ரிலையன்ஸ் சிட்டி யூனியன் பேங்க் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மற்றும் எல்என்டி டெக்னாலஜி அப்பர் சர்க்யூட் சோனா பிஎல்டபிள்யூ இன்றைக்கி தான் ஐபிஓ ரிலீஸ் ஆயிருக்கு பொன்னி சுகர் ஆவாத் சுகர் ஆஜ்மீரா ரியாலிட்டி சுகர் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரேலியில் இருக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னா பண்ணலாம் செல்லிங் சைடு நாகதர்ஷினி பிஎன்பி கில்ஸ் தனுஷராஸ்ட்ரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸ்டாக் ஸ்பிளிட் இன்வெர்ச்சர் க்ரோ இருபத்தி ஆறாம் தேதி எக்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் டேட்டு எக்ஸ் டிவிடெண்ட் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு ஆர் சிஸ்டம்ஸ் ரிசல்ட் ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ரிசல்ட்டுக்கு இருக்குது இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாருங்கள் முக்கியமான கம்பெனிஸ் எது எதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு டெலிகிராம் சேனலில் போடுறேன் ஏன்னா இதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் போல் இருக்குது ஃபினோலக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐஜிஎல் ஐனாக்ஸ் விண்ட் ஹிந்துஸ்தான் காப்பர் நிறைய கம்பெனிஸ் இருக்குது காட்ஃப்ரே ஃபிலிப் மற்றும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிற ஆன்டோனி வேஸ்ட் அட்டுல் ஆட்டோ பல்ராம் லாரி இதெல்லாம் நாளைக்கு ரிசல்ட் இருக்குது இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஜின்டால் ட்ரில்லிங் அது இல்லாமல் முக்கியமான கம்பெனிஸ் ரயில் டெல் நாளைக்கு ரிசல்ட் இருக்குது அதே மாதிரி முக்கியமான கம்பெனி செலன் எக்ஸ்ப்ளோர் ஸ்ரீ ரேணுகா சுகர் சூப்பர் ஹவுஸ் டெக்ஸ்மோ பைப்ஸ் ஜோடியாக் எனர்ஜி ஓல் டேம்ப் இதெல்லாம் நாளைக்கு ரிசல்ட் இருக்குது பார்த்துட்டு வர்த்தகம் பண்ணுங்கள் ப்ரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் கின்னி ஃபெலமண்ட் தாம்பூர் சுகர் சுகர் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு ரேலியில் இருக்கிறத பார்த்தோம் தாம்பூர் சுகர் எப்படி இருக்கு சாட்டுன்னு சொல்லி பார்க்கலாம் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முன்னூற்றி அறுபதை க்ராஸ் பண்ணும்பொழுது ஒரு ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பாருங்கள் கக்காட்டியா சிமெண்ட் கக்காட்டியா சிமெண்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர் அவாய்ட் பண்ணிடலாம் வேற எந்த கம்பெனிஸ் வேணால் டூ ஹண்ட்ரடே மூவிங் அவரேஜில் முக்கியமான கம்பெனிஸ் இல்லை மார்க்கெட் கொஞ்சம் ஓலட்டைலாக இருக்கிறதால ரெண்டே ரெண்டு ஸ்டாக் மட்டும் தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம் ஒன்று இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் செர்சிஎல் எதை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள் ஒரு ஷார்ட் மொமெண்டம் இருக்குது அதனால் இன்ஃபோசிஸ் ஃபிஃப்டி டூ வீக் ஹையை பிரேக் பண்ணதால் மொமெண்டம் இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸ்டாப்ளஸ் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து ரூபாய் வச்சுக்கோங்க நாளைக்கு வர்த்தகத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு கிராஸ் பண்ணும்பொழுது ஒரு ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதுவும் வந்து நல்ல பிரமாதமான ஒரு சார்ட் பேட்டர்ன் ஒரு ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேலியில் இருந்துட்டு இப்போ கன்சாலிடேஷன் ஃபேஸில் போயிட்டுருக்கு இது இந்த ப்ரீவியஸ் லெவலான மூவாயிரத்தி தொண்ணூறுபாயை ரூபாய் டச் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் ஒரு மூவாயிரத்தி ஐம்பதுன்ற லெவலில் கிராஸ் பண்ணதுன்னா ஒரு ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ் லெவல் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ் கொஷின்ஸ் போயிடலாம் குட் இயர் எப்படி இருக்குன்னு கணேஷ் கிருபா கேட்டிருக்காங்க குட் இயர் ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் லெவல்ஸாக பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது பட் இருந்தாலும் இதனுடைய லாங் டேர்மாக பார்த்திங்கன்னா இது ஒரு ரேஞ்சிலே இருக்கு இதில் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் வரணுன்னா ஆயிரத்தி முப்பது ரூபாயை கிராஸ் பண்ணணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஆயிரத்தி முப்பதை கிராஸ் பண்ணும்பொழுது என்ட்ரி கொடுத்திங்கன்னா ஓரளவு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வால்யூமும் பார்த்திங்கன்னா நிறைய வால்யூமில் ட்ரேட் ஆகணும் ஹரி அரோ கிரானைட் அரோ கிரானைட் ஏரோக்ரானேட் கம்பெனி இப்போ ஷார்ட் டேமில் ஒரு புள்ளி ஸ்டாண்டில் இருக்குது ப்ரீவியஸ் லெவலில் அறுபத்தி ஒரு ரூபாயை பிரேக் பண்ணும்பொழுது என்ட்ராகுங்க ஏன்னா அந்த இடத்துல ரெண்டு தடவை ரிஜெக்ட் ஆயிருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா லாங் டேம்மில் ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு அறுபத்தி ஒரு ரூபாயை கிராஸ் பண்ணும்போது வாங்கினீங்கன்னா ப்ராஃபிட் உண்டான வாய்ப்பு இருக்குது ஷார்ட் டேம்னா இப்போயே வாங்கிட்டு அறுபது ஒரு ரூபா வரும்பொழுது கேர்ஃபுல்லாக வெளியில் வந்துடணும் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் டைட்டன் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு பிரமாதமான கம்பெனி நிறைய பேர் லாங் டேர்ம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி லாங் டர்ம் ஸ்டாக்ஸ் போட்டிருக்கேன் நம்ம மார்க்கெட் அப்டேட் வீடியோட தம் நெல்லையே பார்த்தீங்கன்னா இருக்கும் லாங் டர்ம் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டன் ஒரு அருமையான கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ரேட்டுக்கு வந்து இன்க்ளைன்ட் ஆகிடு இது போய்கிட்டே இருக்குது மேலே இது தாராளமாக வந்து பையம் பண்ணலாம் என்ட்ரி பண்ணலாம் ஹோல்டு பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம் எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே சூட்டபுளான கம்பெனி வந்து டைட்டன் ரவிச்சந்திரன் சார் கேட்டிருக்காரு டிஎல்எஃப் இப்போது பை பண்ணலாமா டிஎல்எஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ரேலியில் இருந்தது அதுலேருந்து ஒரு கரெக்ஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் வி இருக்குது இப்போது அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி பதினாறு முந்நூற்றி இருபது ரூபாயை கிராஸ் பண்ணும்பொழுது என்ட்ராகலாம் இப்போ வேண்டாம் ப்ரின்ஸ் கேட்டிருக்காங்க மேக்ஸ் இண்டியா ஷேர் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மேக்ஸ் இண்டியா ஷேர் வந்து இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது இப்போது அதை பிரேக் அவுட் ஆனதுன்னா அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஒரு எழுபத்தி மூணு ரூபாயை தாண்டும் பொழுது என்டர் ஆனீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோவாக ஒரு ஹையர் ஹை பேட்டர்னாக ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுது பட் இருந்தாலும் அந்த இடத்துல இந்த விக்கோட சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை அருண் கேட்டிருக்காரு விப்ரோ ப்ரோ ஃபாலிங் ஹோல்டார் செல் விப்ரோவெல்லாம் முதல்ல சொல்லிட்டேன் லாங் டர்முக்கு தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க அப்பப்போ ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வந்தாலும் ட்ரெண்டு டெக்ஸ்டாக்ஸில் வந்து அப்சைடில் இருக்கிறதால ஃபால் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டு உள்ளே என்ட்ரி ஆயிக்குங்க மார்டின் கேட்டிருக்காரு ரிலாக்ஸ் ஆஃப் ஃபுட்வேர் ரிலாக்ஸ் ஆஃப் ஃபுட்வேர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் சார்ட் வந்து தொடர்ந்து அந்த ப்ரீவியஸ் லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு தாராளமாக வாங்கலாம் சார் பிரபாகரன் கேட்டிருக்காரு டாடா பவர் டாடா பவர் லாங் டேர்ம் அனலைசிஸ் போன வாரம் வீடியோவில் தான் போட்டேன் ஸ்டாக் இப்போது ஒரு டெம்பரவரிய ஒரு சைட் பேஸில் போயிட்டுருக்கு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜே இன்னும் டச் பண்ணலை கீழேயும் வரல லாங் டேர்முக்கு ஏற்கனவே நூற்றி பதினஞ்சு ரூபா நூற்றி பத்து ரூபா லெவலில் அகுமுலேட் பண்ணலான்னு சொல்லிட்டு போன வாரம் வீடியோ போட்டிருக்கேன் ஒருமையாக பாருங்கள் நல்ல அருமையான ஸ்டாக்கு நூற்றி பத்து ரூபா வரும்பொழுது கேட்சப் பண்ணுங்க அருண் கேட்டிருக்காரு ஜிபிடி இன்ஃப்ரா ஜிபிடி இன்ஃப்ரா ஜிபிடி இன்ஃப்ரா ரொம்ப கேப் அப்போ ரொம்ப அதிகமாக தெரியுது சார் ஒரு வெர்டிக்கல் ரேலியில் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஸ்டாக்ஸாக அவாய்ட் பண்ணுறது பரவாயில்லை இல்லைனா ரிஸ்க் நீங்கள் அதிகமாக எடுக்க முடியுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் டாட்டா மோட்டோர்ஸ் வாங்கலாமா ஜெயப்பிரகாஷ் அசோசியேட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு டாடா மோட்டோர்ஸ் ரீசெண்டாக நல்ல ஆட்டோமொபைல் செக்டரில் பர்ஃபார்ம் இருக்கிறது இப்போ என்ட்ரி ஆக வேணாம் ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன்லேருந்து இருந்து நெகட்டிவ் போயிட்டுருக்கு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் ஆட்டோமொபைல் செக்டர் மேலே வரும்பொழுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஷார்ட் டேம்மில் என்ட்ராகணுன்னா ஒரு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு கிராஸ் பண்ணும்பொழுது தான் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஜெயபிரகாஷ் அசோசியேட் ஜேபி அசோசியேட் டோட்டலி அவாய்ட் சார் இதெல்லாம் பெண்ணி ஸ்டாக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் சேட்டு முருகன் கேட்டிருக்காரு லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹோல்டு பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் சார்ட் பேட்டர்ன் பிரமாதமாக இருக்குது இந்த ரீசெண்ட் டேஸில் நல்ல ஹை இருக்குது பட் இருந்தாலும் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபது ஸ்டாப் லாஸாக வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதே வேகத்தில் ஃபால் ஆனாலும் ஆகும் கணேஷன் கேட்டிருக்காரு இப்போ பவர் முன்னாடியே சொல்லிட்டேன் ஜேபி பவர் பென்னி ஸ்டாக் சார் சாரி என்னோட அட்வைஸ் எதுவும் கிடையாது இதில் அதே மாதிரி ஹெச்சிஎல் இன்ஃபோ சிஸ்டம் பற்றி சொல்லுங்கன்னு ராஜதுரை கேட்டிருக்காரு ஹெச்சிஎல் இன்ஃபோ சிஸ்டம் எல்லாம் சின்ன ஷேராக இருக்குங்க சார் அவாய்ட் பண்ணுங்கள் ஹெச்யூஎல் ஆர் டாடா கன்சியூமர் விச் இஸ் பெட்டர் என்ன கேட்டால் டாட்டா கன்சூமர் தான் நான் ஃபஸ்ட்டு ஓட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் எஸ்சிஎல்லும் வச்சுக்குவேன் ஏன்னா டாட்டா கன்சூமர் ஷார்ட் டேமில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரேலியில் இருக்கு டாடா கன்சியூமர் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க டாடா கன்சூமர் பக்கம் போங்க ரிஸ்க் வேண்டாம் ஸ்ட ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எனக்கு போனால் போதும்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் போங்க இந்துஸ்தான் யூனிலிவர் இந்த ப்ராடக்ட் எல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து நம்ம டெய்லி பொழப்பு நடத்தவே முடியாது அந்த அளவுக்கு இவங்க ப்ராடக்ட் பேஸ் இருக்குது மொமெண்டம் அதிகமாக இல்லைனாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போகிறது வந்து இந்துஸ்தான் யூனிலிவர் ஜேகே பேப்பர் ஜேகே பேப்பர் ஸ்டாக் கொஞ்ச நாளாக ஒரு புல்லிஷ் மொமெண்டம்ல இருக்கு பட் இப்போ ரொம்ப வெர்டிக்கலாக இருக்கிறதால இப்போதைக்கு என்ட்ரி ஆகிறது அவாய்ட் பண்ணலாம் பிரைஸ் மறுபடியும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா லெவலுக்கு வரும் பொழுது வாங்குறது நல்லது செல்வ கேட்டிருக்கிற ஐஆர்பி இன்ஃப்ரா ஹோல்டு பண்ணலாமா பார்த்து சொல்லுங்கள் ஐஆர்பி இன்ஃப்ரா ஐஆர்பி இன்ஃப்ரா தாராளமாக ஹோல்டு பண்ணுங்க சார் புதுசாக என்ட்ராக வேணாம் ஒரு வெர்டிகல் ரேலி தெரியுது லாஸ் வந்து நூற்றி நாற்பது டெய்லி இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் மேலே ஏறிக்கிட்டே போகும் ஸ்டாக் போக போக சேஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டாப் லாஸை மேலே அதிகரிச்சிட்டே போங்க இல்லை ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாயை ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு பத்து ரூபாய் கீழே இறக்கி டெய்லி அது மேலே போக போக மொமெண்ட்டம் சேஸ் பண்ணுங்கள் கீழே வந்து அந்த லெவலில் வந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் ராஜேந்திரன் கேட்டிருக்காரு வெல்ஸ்பன் கார்பரேஷன் ஷேர் பைபேக் எக்ஸ்பிளைன் பைபேக் வந்து வெல்ஸ்பன் கார்பரேஷன் நல்ல கம்பெனி தான் அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வாங்குறது அப்படின்னா வாங்கலாம் அரவிந்தன் என்ட்ரி டைம் ஃபார் ஹெச்பிஎல் சிஸ்டம் ஹெச்பிஎல் பவர் ஸ்டாக் வந்து டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜாக கட் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஹை என் பேட்டர்னில் போட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே போய்கிட்டே இருந்தது இப்போ ஒரு என் வந்துட்டு அடுத்த ஒரு ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இந்த லெவலில் கிராஸ் பண்ணும்பொழுது என்டர் ஆகிக்கிங்க பிரைஸ் லெவல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபாங்கிறது ஒரு முக்கியமான லெவல் இதை கிராஸ் பண்ணும்பொழுது இதை வாட்ச் பண்ணுங்கள் இப்போ அவாய்ட் பண்ணலாம் ஆனந்த் சார் கேட்டிருக்காரு இந்தியன் ஹோட்டல்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்தியன் ஹோட்டல் கொரோனா லாக்டவுன் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக்கிங் இருக்கு ஹோட்டல் செக்மெண்ட் பெனிஃபிட் உண்டான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நூற்றி நாற்பது ரூபா ஸ்டாப் லாஸ் அஞ்சு ரூபா தான் கீழே இதுக்கு ரிஸ்க் எடுக்க முடியும் அதற்கு மேலே வேண்டாம் இப்போ என்டர் ஆகலாம் அஞ்சு ரூபா ரிஸ்க் எடுத்துகிட்டு அதே மாதிரி கணேஷ் மூர்த்தி சார் ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் பாசிட்டிவ் நியூஸ் ஒன்லி ஃபார் த டே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அதிகமாக ஜம்ப் ஆவாங்க அன்றைக்கி மட்டும்தான் அது ரியாக்ட் ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் புதுசாக போய் மாட்டிக்குவோம் அப்புறம் ஃப்ளாட்டாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் விற்க முடியாமல் வெயிட் பண்ணுவோம் அதனால தான் நியூஸை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் இதற்கெல்லாம் பயப்படலாம் லாங் டேம்மில் ஹோல்டு பண்ண முடியும்னா ஸ்டாக்கை பொறுமையாக வச்சுருங்க அதற்குன்னு ஒரு டைம் வரும்பொழுது அது தானாக ஏறி வரும் சார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ட்ரெட்ஜிங் கார்பரேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது ரொம்ப சைட்வேஸில் இல்லை இப்போ இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் சைட் வேஸில் இருக்கிற மாதிரி தெரியுது அது இல்லாமல் ஸ்டாக் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால தாராளமாக இதை ஹோல்டு பண்ணலாம் சார் ஒரு முக்கியமான பிரேக் அவுட் லெவலாக வந்து ஒரு நானூற்றி முப்பத்தி ஏழுன்றது இருக்குது இந்த லெவலை கிராஸ் பண்ணி ஒரு நாள் கேண்டில் மேலே விழுந்ததுன்னா அடுத்த ஃப்ரெஷ் மியூவ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஹிட் லாட் கோத்தாரி கோத்தாரி பற்றி கேட்டிருக்காங்க

முகமத் கேட்டிருக்காரு சன் ஓஃபி இண்டியா சன் ஓஃபி இண்டியா என்ட்ரி லெவல் கேட்டிருக்காரு டோட்டலி அவாய்ட் பண்ணலாங்க சார் வேண்டவே இங்கே பாருங்கள் சார்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப நாளாக வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்க கம்பெனி இதுக்கு என்ட்ரி லெவலே வேண்டாம் வெங்கட் கேட்டிருக்காரு இன்ஃபோசிஸ் பைபேக் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபேக் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நல்ல தரமான கம்பெனிஸ்லாம் தாராளமாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தால் வாங்கலாம் நிறைய பேர் வந்து இந்த ஆர்ச்சிட் ஃபார்மா ஆஃபர் ஃபார் சேலை பற்றி கேட்டிருக்காங்க முதல்ல இதோட சார்ட்டை நான் காட்டுறேன் அதற்கப்புறம் இதற்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆர்ச்சிட் ஃபார்மா இதோட சார்ட் பாருங்களேன் இங்கே இந்த ஆர்ச்சிட் ஃபார்மா வந்து ஆக்சுவலாக ஒரு ரீலிஸ்ட் ஆச்சு இருந்து டீலிஸ்ட் பண்ணிட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி ரீலிஸ்ட் பண்ணாங்க இந்த கம்பெனியை புதுசா தனுஷா லெபார்டரிஸ்ன்ற கம்பெனி இந்த வந்து அக்வயர் பண்ணாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது லிஸ்டான நாள் பதினெட்டு ரூபாய்க்கு லிஸ்ட் ஆனது நூறு நாள் தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்க எங்கேயுமே ட்ரேடே ஆகலை ஷேர் நூறு நாள் தொடர்ந்து அப்பர் சர்க்யூட் ஆனது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் ஏப்ரல் ஒன்று வரைக்கும் அப்பர் சர்க்கியூட் ஆகிட்டு போயிட்டே இருந்தது அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா செபியோட நாம்ஸ் என்னென்னா ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதில் மினிமமாக பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் பட் இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சுமார் தொண்ணூற்றி எட்டு சதவிகித பங்குகள் வந்து இந்த ப்ரொமோட்டர் தனுஷா லெபார்டரி கைவசம் இருக்குது அதனால் செபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் ஹோல்டர் கையில் மினிமம் பத்து பர்சன்ட் பங்காவது இருக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் பங்குகளை வெளியில் கொடுங்கன்னு சொன்னதால் இப்போது நவம்பர் மாதத்துக்குள்ளே வந்து அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க அதன் காரணமாக இப்போது ஒரு எட்டு சதவிகிதம் அளவுக்கு பங்குகளை ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா ஓப் நமக்கு கொடுக்குறாங்க ரெண்டு நாள் இந்த ஆஃபர் ஃபார் சேல் ஓப்பனில் இருந்தது இன்னைக்கு வியாழக்கிழமை நான் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் நாளைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர் கேட்டகரியில் யார் வேணாலும் இதற்கு அப்ளை பண்ணலாம் இதற்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் கிடையாது இது ஆக்சுவலாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆஃபர் ஃபார் சேலில் அவர்கள் கேட்கக்கூடிய மதிப்பு வந்து முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா எழுவத்தி ரெண்டு சதவிகிதம் டிஸ்கவுண்ட்டில் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்னுடைய கணிப்பு இந்த ஷேர் வந்து டெய்லி லோயர் சர்க்யூட் ஆகிக்கிட்டே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு லக் இருந்தால் திருப்பி மேலே ஏறி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் தொண்ணூறு சதவிகித பங்குகள் ப்ரொமோட்டர் கைவசம் இருக்கிறதால ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் அனலைஸ் பண்ணி இந்த ஆஃபர் ஃபார் சேல் நாளைக்கே ஓப்பனில் இருக்குது அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் நான் இந்த மாதிரி இருக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேன் டிஸ்க்ளைமா மணி மார்க்கெட் மில்லினோன்ற யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கிட்டோம் டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கண்டிப்பாக கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவை இது பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்